வணக்கம். இலங்கையினுடைய 75வது சுதந்திர தினத்தை இந்த பாரிய பொருளாதார நெருக்கடி நிலைமையின் மத்தியிலும் கூட கோலாகலமாக கொண்டாடுவதற்கான நடவடிக்கைகளை ஜனாதிபதியும் அவரின் தலைமையிலான அரசாங்கமும் முன்னெடுத்து நிற்கின்ற சூழ்நிலையிலே இந்த செய்தியாளர் மகாநாட்டினை நாங்கள் நடாத்த முன்வந்திருக்கின்றோம். சுதந்திர தின கொண்டாட்டத்தை புறக்கணிக்கப் போவதாகவும் மனித உரிமை மீறல்கள் மறுப்புகள் இந்த அரசாங்கத்தின் கீழும் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே நாளை மாலையிலிருந்து நாளை மறுநாள் மாலை வரையிலே கொழும்பிலே பாரிய போராட்டம் ஒன்றினை நடாத்தப் போவதாகவும் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் மன்றம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அதே நேரத்திலே பொருளாதார சுமைக்கு மத்தியிலும் இத்தகைய கொண்டாட்டம் தேவைதானா? அப்பட்டமான மனித உரிமை மீறல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே இதில் கலந்து கொள்ள முடியுமா என்ற கேள்விகளை எல்லாம் எழுப்பி கத்தோலிக்க திருச்சபை இதனை புறக்கணிக்கப் போவதாக கருத்து கூறியிருக்கிறது. தமிழ் மக்களை பொறுத்தமட்டிலே பல்வேறு சிவில் அமைப்புகள் மற்றும் பல்கலைக்கழக தமிழ் மாணவர் ஒன்றியம் என்பன எதிர்வரும் 75வது சுதந்திர தினத்தை துக்க நாளாக கரி நாளாக பிரகடனப்படுத்தியிருக்கின்றன. பல்கலைக்கழக தமிழ் மாணவர் ஒன்றியம் 4ஆம் திகதி காலையிலிருந்து 7ஆம் திகதி வரையிலே யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்து மட்டக்களப்பிலே முடிவடைகின்ற விதத்திலே ஓர் பாரிய பேரணிக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. இந்த அழைப்புக்கு நாங்கள் சார்ந்திருக்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்பு தன்னுடைய முழுமையான ஆதரவினை வெளியிட்டிருக்கிற சூழ்நிலையிலே சில கருத்துக்களை பொதுவெளியிலே முன்வைப்பது பொருத்தமானது அவசியமானது என்று நாங்கள் கருதுகின்றோம். தமிழ் மக்கள் சுதந்திர தினத்தை கரிநாளாக அனுஷ்டிப்பது இது முதல் தடவை அல்ல. சுதந்திரம் மீள இந்த நாட்டுக்கு ஆங்கிலேய ஏகாதிபத்தியவாதிகளின் கையில் இருந்து வழங்கப்பட்ட நாளிலிருந்து இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் தாங்கள் இரண்டாந்திர பிரஜைகள் என்பதை உணர்ந்து கொள்ளுகின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். சுதந்திரம் வழங்கப்பட்டு 8 மாதங்கள் முடிவடைவதற்கு உள்ளேயே இந்த நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக திகழ்ந்து கொண்டிருந்த மலையக தமிழ் தொழிலாளர் வர்க்கத்தின் மீது பௌத்த சிங்கள பேரினவாதம் தன்னுடைய முதல் தாக்குதலை தொடுத்தது. இரவோடு இரவாக அந்த மக்கள் பிரஜா உரிமை பிடுங்கப்பட்டவர்களாக நாடற்றவர்கள் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அதற்கு பிறகு 8 ஆண்டுகள் கழித்து 56ஆம் ஆண்டிலே கொண்டு வரப்பட்ட சிங்களம் மட்டும் மசோதா சட்டமாக்கப்பட்டு அதன் விளைவாக இந்த நாட்டிலே தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ் மக்களும்
தமிழ் பேசும் முஸ்லிம் மக்களும் மொழியுரிமை பறிக்கப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். 1956, 1958, 1977 பின்னர் 1983 என அரசாங்க ஆதரவுடன் தமிழ் மக்கள் மீது தொடுக்கப்பட்ட இனவெறி தாக்குதல்கள் தமிழ் மக்களை அந்த சந்தர்ப்பங்களிலே பாதுகாப்பு தேடி தங்களுடைய மரபு வழி தாயகமான வடகிழக்குக்கு தென்னிலங்கையிலிருந்து பெருமண்ணிக்கையிலே திரும்பி செல்ல வைத்தது. இந்த பின்னணியில்தான் அரசியல் நீதி கோரி நின்ற தமிழ் மக்களுடைய சார்பிலே எழுச்சி பெற்று போரிட துணிந்த இளைய தலைமுறை ஆயுத போராட்டத்தை பரந்த அளவிலே முன்னெடுத்தது. அதற்கு பிறகு 25 வருட கால யுத்தத்துக்கு இந்த நாடு முகம் கொடுத்ததும் யுத்த பூமியாக தமிழ் மக்களுடைய மரபு வழி தாயகமான வடகிழக்கு மாகாணங்கள் மாறி இரத்தத்திலே நனைந்ததும் வரலாறு. இப்பொழுது இந்த சுதந்திர தினத்தை பொறுத்தமட்டிலே தமிழ் மக்கள் இதனை பரிஷ்கரிப்பது, கரிநாளாக அனுஷ்டிப்பது புதிய விடயமல்ல. 50களின் ஆரம்பத்திலிருந்து, குறிப்பாக சிங்களம் மட்டும் சட்டம் கொண்டு வரப்பட்ட காலத்திலிருந்து தமிழ் மக்கள் தொடர்ந்து அதனை செய்து வந்தார்கள். இடையிலே 65ஆம் ஆண்டு டாக்டர் சரநாயக தலைமையிலான தேசிய அரசாங்கம் என்று அழைக்கப்பட்ட 7 கட்சி அரசாங்கத்திலே அன்றைய தமிழரசு கட்சியும் அங்கம் வைத்த அந்த 3.5 ஆண்டு காலத்திலே இந்த பரிஷ்கரிப்பு நிலைமை சுதந்திர தினத்தை பொறுத்தமட்டிலே கைவிடப்பட்டிருந்தது. பின்னர் 70ல் ஆரம்பித்து மீண்டும் தமிழ் மக்கள் சுதந்திர தினம் தொடர்பிலே தங்களுடைய உறுதியான நிலைப்பாட்டை வெளிக்காட்டி வந்திருக்கிற சூழ்நிலையில்தான் 2011ஆம் ஆண்டிலே அமையப்பெற்ற நல்லாட்சி அரசனுடைய காலத்திலே 2015ஆம் ஆண்டிலே அமையப்பெற்ற நல்லாட்சி அரசின் காலத்திலே சுதந்திர தினத்தை சில தமிழ் அரசியல் தலைவர்கள் உட்பட தமிழ் தரப்பின் ஒரு பகுதியினர் வேறு விதமாக பார்க்கின்ற நிலைமையும், சுதந்திர தின கொண்டாட்டங்களிலே கலந்து கொள்ளுகிற நிலைமையும் ஏற்பட்டதை நாங்கள் அனைவரும் நன்றாக அறிவோம். ஆனால் அந்த பகல் கனவு, அரசியல் பகல் கனவு கலைந்து போன பிறகு தமிழ் மக்கள் உறுதியாக சுதந்திர தினம் தொடர்பிலே மீண்டும் தங்கள் நிலைப்பாட்டிற்கு திரும்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே தென்னிலங்கையிலே மனித உரிமை மீறல்களை தொடரும் ஊழல் லஞ்சம் நிறைந்த ஆட்சியை, மக்கள் அனுபவிக்கும் பொருளாதார கஷ்டங்களை எல்லாம் சுட்டி காட்டி எதிர்ப்பு நடவடிக்கைகளிலே ஈடுபட்டு வருகின்ற ஜனநாயக போராளிகளை பொறுத்தமட்டிலே அவர்களுடைய கவனத்திற்கு ஒரு விடயத்தை இந்த சந்தர்ப்பத்திலே சமர்ப்பிப்பது பொருத்தமானது என்று நாங்கள் கருதுகிறோம். இந்த நாட்டிலே தொடர்ச்சியான ஜனநாயக எழுச்சியின் ஊடாக பதவியிலிருந்த ஜனாதிபதியையே விரட்டி அடித்த அந்த வரலாற்று புகழ்மிக்க போராட்டத்திலே ஏன் அல்லது எதற்காக தமிழ் மக்கள், குறிப்பாக வடகிழக்கிலே வாழ்ந்து வருகிற பூர்வீக தமிழ் மக்கள் கலந்து கொள்ளவில்லை என்ற கேள்வியை தயவு செய்து தொடர்ந்து ஆட்சி மாற்றத்தை அல்ல, சிஸ்டம் சேஞ்ச்,
ஆட்சி அமைப்பு மாற்றத்தை வலியுறுத்தி வருகின்ற ஜனநாயக போராளிகள் தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் இப்பொழுது தென்னிலங்கை அனுபவித்துக் கொண்டிருக்கிற கஷ்ட நஷ்டங்களுக்கு மேலாக, துன்ப துயரங்களுக்கு மேலாக, சுதந்திரம் கிடைத்த அல்லது மீள கிடைத்த சில ஆண்டுகளில் ஆரம்பித்து இன்று வரையிலே, இந்த நிமிடம் வரையிலே தொடர்ந்து தமிழர்கள் என்ற காரணத்திற்காக, அவர்கள் ஒரு தனி தமிழ், தனி தேசிய இனம் என்ற காரணத்திற்காக தொடர்ந்து பாரிய மனித உரிமை மீறல்களுக்கும் அரசியல் பாரபட்சங்களுக்கும் ஆளாக்கப்பட்டு வந்திருந்த சூழ்நிலையிலே அவர்கள் கோரி நிற்கிற அரசியல் நீதி தொடர்பிலே ஜனநாயகத்தின் பெயரால் தென்னிலங்கையிலே சிஸ்டம் சேஞ்ச் என்ற பெயரிலோ, ஆட்சி முறை மாற்றம் என்ற பெயரிலோ, அல்லது ஜனநாயகத்திற்கான போராட்டம் என்ற பெயரிலோ நடைபெறுகின்ற அல்லது நடைபெறக்கூடிய எந்த ஒரு போராட்டத்திலும் கலந்து கொள்ளுகிற மனநிலையில் உள்ள இல்லை என்பதை தயவு செய்து அந்த ஜனநாயக போராளிகள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டிலே தமிழ் மக்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் கோரி நிற்கின்ற அரசியல் நீதி தொடர்பிலே ஒரு திட்டவட்டமான நிலைப்பாட்டிற்கு, ஆதரவு நிலைப்பாட்டிற்கு தென்னிலங்கையிலே ஜனநாயகத்தின் பெயராலே குரல் எழுப்புகிற, போராடுகிற அத்தனை முற்போக்கு சக்திகளும் வர வேண்டுமென்று எமது மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இப்பொழுது எங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும் தமிழ் மக்கள் அரசியல் தீர்வாக என்றைக்குமே ஏற்றுக்கொண்டிருக்காத அரசியல் சாசனத்தின் 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துங்கள் என்ற கோரிக்கையை, அரசியல் தீர்வு ஒரு காலன் நீராக தொடர்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே தமிழ் தரப்பு சமீபத்திலே முன்வைத்தது நாடறிந்த விவகாரம். 1987 இறுதி பகுதியிலே கொண்டு வரப்பட்ட இந்த 13வது திருத்தத்தின் கீழ் மாகாணங்களுக்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டிய காணி பெலிஸ் அதிகாரங்களை வழங்குவதற்கு இத்தனை காலமும் அடுத்து ஆட்சிக்கு வந்த அத்தனை அரசாங்கங்களும் விடாப்பிடியாக மறுத்து வந்திருக்கின்றன. இப்பொழுது நிலவுகிற பொருளாதார நெருக்கடியின் நடுவிலே, வெளிநாடுகளுடைய கருணையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இலங்கையின் ஆட்சியாளர்கள் பல்வேறு அழுத்தங்கள் காரணமாக 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பிலே இந்தியாவின் மேற்குலகைச் சேர்ந்த பல நாடுகளின் ஆலோசனைகளை ஆக்கப்பூர்வமாக கருத்தில் எடுத்து அது தொடர்பிலே அதை முழுமையாக நடைமுறைப்படுத்துகிறோம் என்ற அறிவிப்பை ஜனாதிபதி ஊடாக சமீபத்திலே வெளியிட்டிருந்தார்கள். 2 வருடங்களிலே இது நடைமுறைப்படுத்துவேன் என அதற்கு சில நாட்களுக்கு முன்னர் ஜனாதிபதி கூறியிருந்தார். காணி போலீஸ் அதிகாரங்களை மாகாணங்களுக்கு வழங்குவதற்கும் அதன் ஊடாக முழுமையான அமுல்படுத்தலை 13வது திருத்தம் தொடர்பிலே மேற்கொள்வதற்கும் 2 வருடங்கள் அல்ல, 2 வாரங்கள் போதுமானது. இருந்தாலும் இலங்கை அரசாங்கம் அதனை இப்பொழுது முழுமையாக நடைமுறைப்படுத்துவதாக பகிரங்கமாக அறிவித்திருக்கிற சூழ்நிலையிலே அது தொடர்பிலே அரசாங்க தரப்பில் இருந்து பல்வேறு எதிர்ப்பு குரல்கள் இப்பொழுது எழுந்து கொண்டிருக்கின்றன. பதவியை விட்டு விரட்டி அடிக்கப்பட்ட ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் தீவிர ஆதரவாளர்களாக கடைசி வரையிலே இருந்தவர்கள் இப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பவர்கள், அரசாங்க தரப்பிலே அமர்ந்து கொண்டிருப்பவர்கள் பலர் இப்பொழுது 13வது திருத்தம் முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு எதிராக போர்க்கொடி தூக்கியிருக்கிறார்கள். அரசியல் செல்வாக்கு நிறைந்த பௌத்த மத பீடத்தின் ஆசியையும் அனுசரணையையும் ஆதரவையும் இந்த விடயத்திலே அவர்கள் கோரி நிற்கிறார்கள். இந்த குரல்கள் இந்த நாட்டிற்கு புதியவை அல்ல, தமிழ் மக்களுக்கு புதியவை அல்ல. 1957 தமிழ் மக்களுக்கு
சில உரிமைகளை வழங்குவதற்கு வழிவகுத்த பண்டாரநாயக்கா செல்வநாயகம் ஒப்பந்தம் தொடர்பிலே 65ஆம் ஆண்டிலே அதுபோல தமிழ் மக்களுக்கு பண்டா செல்வா ஒப்பந்தத்தில் இருந்ததை விட சற்று குறைவான நிலையிலே சில அதிகாரங்களை வழங்குவதற்கு வழிவகுத்த டக்டிஷ் சிறநாயக செல்வநாயகம் ஒப்பந்தம் தொடர்பிலே ஏன் அதற்கு பிறகு யுத்தத்தின் நடுவிலே அப்போதைய ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமார ரணதுங்கு அவர்கள் 2000ஆம் ஆண்டிலே முன்வைத்த முற்போக்கானவை என்று கருதப்பட்ட அதே நேரத்தில் தமிழ் மக்களுக்கு பாதகமான சில அம்சங்களையும் கொண்டிருந்த சந்திரிகா தீர்வு திட்டம் தொடர்பிலே இத்தகைய எதிர்ப்பு குரல்கள் தான் எழுந்திருந்தன என்பதும் பௌத்த மதபீடத்தினுடைய பலமான எதிர்ப்பு இவை அனைத்தும் தொடர்பிலே இருந்தது என்பதும் இதன் விளைவாக இந்த ஒப்பந்தங்கள் இந்த தீர்வு திட்டங்கள் அனைத்துமே ஈட்டிலே வரலாற்றின் குப்பை கூடைக்குள்ளே பிசி எறியப்பட்டது என்பதையும் இந்த நாடு மட்டுமல்ல முழு உலகமும் நன்றாக அறியும். இந்த நிலையில்தான் நாங்கள் தென்னிலங்கையிலே மனித உரிமைகளின் பேராலே கருத்து சுதந்திரத்தின் பேராலே அடிப்படை உரிமைகளின் பேராலே ஜனநாயக எழுச்சியை மீள கொண்டுவர துடித்து நிற்கின்ற இளைய சந்ததியினருக்கு இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் அரசியல் நடவடிக்கையாளர்களுக்கும் தொழிற்சங்கவாதிகளுக்கும் ஒரு செய்தியை தாழ்மையாகவும் உறுதியாகவும் கூறி சொல்ல விரும்புகிறோம். தமிழ் மக்கள் இந்த நாட்டின் பிரஜைகள் என்ற முறையிலே இந்த நாட்டிலே ஆட்சி அமைப்பு முறையை மாற்றி அமைப்பதற்கு சிங்கள முற்போக்கு சக்திகள் கோரி நிற்கின்ற ஆட்சி அமைப்பு முறையினை மாற்றுவதற்கு அதனூடாக சமூக மாற்றம் ஒன்றை கொண்டு வருவதற்கு இலங்கை தீவின் சாபக்கேடாக இப்பொழுதும் நீடித்து நிற்கிற ஊழல் லஞ்ச லாவணியங்கள் அதிகார துஷ்பிரயோகங்கள் இவை அனைத்திற்கும் முடிவு கட்டுவதற்கு துணை நிற்க வேண்டுமென்று இந்த ஜனநாயக சக்திகள் தென்னிலங்கையில் உள்ள முற்போக்கு சக்திகள் விரும்புவது இயற்கையானது. ஆனால் அந்த விடயத்திலே தமிழ் மக்கள் இணைந்து கொள்ள வேண்டுமென்று அவர்கள் உறுதியாக விரும்பினால் எதிர்பார்த்தால் அவர்கள் ஒரு விடயத்தை செய்தாக வேண்டும். தமிழ் மக்கள் கோரி நிற்கின்ற அரசியல் நீதி தொடர்பிலே ஒரு திட்டவட்டமான நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும். தமிழ் மக்கள் இந்த நாட்டிலே சுதந்திரமான பிரஜைகள் என்ற முறையிலே தமது சிங்கள சகோதரர்களைப் போல அனைத்து உரிமைகளையும் அனுபவிக்கின்றவர்களாக மாறுகின்ற ஓர் அடித்தளம் அரசியல் அமைப்பு ரீதியாக அமைக்கப்படுவதற்கு அவர்கள் குரல் கொடுக்க வேண்டும். சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையிலே தமிழ் மக்கள் தங்களை தாங்களே ஆளுகின்ற ஓர் ஆட்சி அமைப்பு இணைப்பாட்சி முறையின் கீழ் அரசியல் சாசனம் ஒன்றின் ஊடாக இந்த நாட்டிலே ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதை அவர்கள் தங்கள் கொள்கை திட்டத்திலே உள்வாங்க வேண்டும், உள்ளடக்க வேண்டும். அதுவரையிலே தமிழ் மக்கள் தரப்பிலிருந்து எந்தவிதமான ஆக்கப்பூர்வமான பங்களிப்பையும் அவர்கள் எதிர்பார்ப்பது நீதியானதுமல்ல, முறையானதுமல்ல. இருந்தும் இந்த சூழ்நிலை மாறும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையிலே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியவாதிகள் இந்த நாட்டை விட்டு போவதற்கு முந்தைய ஒரு சில ஆண்டுகள் வரையிலே பாரிய பிரச்சனைகள் இருந்தது கிடையாது. சௌஜன்யமான உறவுதான் சாதாரண பொதுமக்கள் மட்டத்திலே இருந்தது. ஆனால் நிலப்பிரபுத்துவ பரம்பரை பணக்கார அதிகார அரசியல் வெறிகொண்ட சிங்கள அன்றைய சிங்கள அரசியல் தலைவர்களும் அவர்களுடைய சகபாடிகளாக தமிழர் தரப்பில் இருந்த பணக்கார பிரபுக்களும் ஆட்சி அதிகாரம் தொடர்பிலே கொண்ட அந்த கருத்து மோதல்கள்தான் ஈட்டிலே பாரியதொரு இனப்பிரச்சினை சிங்கள தரப்பிலிருந்து தமிழ் மக்கள் மீது திணிக்கப்படுவதற்கான சூழ்நிலைக்கு அடிகோலியது. இந்த வரலாற்று உண்மையை உணர்ந்தவர்களாக இப்பொழுதும் கூட இந்த நிலைமையை மாற்றியமைக்க முடியும். சிங்கள மக்கள் மத்தியில் உள்ள ஜனநாயக சக்திகள் தமிழ் நீதி கோரி நிற்கின்ற தமிழ் மக்கள் தரப்பில் உள்ள விடுதலை கோரி நிற்கின்ற தமிழ் மக்கள் தரப்பில் உள்ள ஜனநாயக சக்திகளோடு கைகோர்க்கின்ற நிலைமை ஏற்படுமாக இருந்தால்
பொருளாதார படுகொலிக்குள்ளே விழுந்திருக்கிற இந்த அழகிய இலங்கை தீவை மீட்டெடுக்க முடியும். அதற்கு ஏதுவாக ஜனநாயக போராளிகளாக இன்றைக்கு சிங்கள மக்கள் மத்தியிலே செயற்படுகிற இளைஞர்கள், ஜோதிகள், தொழிற்சங்கவாதிகள், அரசியல் சிந்தனையாளர்கள், அறிவுஜீவிகள் அனைவரும் தமிழ் மக்கள் கோரி நிற்கின்ற அந்த அரசியல் நீதியை அங்கீகரிக்க முன்வர வேண்டும் என்று நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். 75வது சுதந்திரம் என்பது ஒரு நாட்டை பொறுத்தமட்டிலே மிக முக்கியமானது. ஆனால் எங்கள் முன்னாலே இடித்து நிற்கின்ற உண்மை எதுவெனில், தமிழ் மக்கள் மாத்திரமல்ல, சாதாரண சிங்கள பொதுமக்களும் அந்த சுதந்திரத்தை, அந்த சுதந்திர தினத்தை மகிழ்ச்சியாக கொண்டாடுகிற நிலைமையில் இல்லை என்பதுதான். இது மாற்றியமைக்கப்பட வேண்டும், மாற்றியமைக்க முடியும் என்று நாங்கள் கருதுகிறோம். அந்த வகையில்தான் இந்த அழைப்பினை எங்கள் சிங்கள சகோதர சகோதரிகளுக்கு, குறிப்பாக சுதந்திரத்திற்கு பிறகு பிறந்த இளைய தலைமுறையினருக்கு நாங்கள் விடுக்கின்றோம். இந்த அழைப்பு ஏற்கப்படும் என்றும் நாங்கள் மனப்பூர்வமாக நம்புகிறோம். வலியுறுத்துவது புதியது அல்ல. 13வது திருத்தமே இந்திய அரசும் இலங்கை அரசும் செய்து கொண்ட 1987 ஆண்டின் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் ஊடாகத்தான் இலங்கையினுடைய அரசியல் சாசனத்திலே உள்வாங்கப்பட்டது. அதே நேரத்திலே வெளிநாடுகளை பொறுத்தமட்டிலே இன்றைக்கு இலங்கையினுடைய பொருளாதார பிரச்சினையிலே உதவிக்கரம் நீட்டி நிற்கின்ற வெளிநாடுகள், குறிப்பாக மேற்குலகைச் சேர்ந்த முக்கியமான அல்லது முக்கியத்துவம் நிறைந்த நாடுகள் இலங்கை தமிழர் பிரச்சினையிலே நீதியான தீர்வு ஒன்று ஏற்பட்டால் அன்றி இன்றைக்கு தேவைப்படுகிற தேசிய நல்லிணக்கம் சாத்தியமானது அல்ல என்பதை தெரிவித்திருக்கின்றன. நேற்று கூட ஐக்கிய நாடுகள் மன்றத்தினுடைய 4 ஆண்டுகளுக்கு இடையிலான அந்த மதிப்பீடு தொடர்பான மகாநாட்டிலே இலங்கை தொடர்பான விவகாரங்கள் ஆராயப்பட்ட பொழுது இந்தியாவினுடைய பிரதிநிதி மாத்திரமல்ல, மேற்குலக நாடுகள் சிலவற்றினுடைய பிரதிநிதிகளும் இது தொடர்பிலே திட்டவட்டமான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். நாங்கள் எதிர்பார்ப்பது எல்லாம் உண்மை தொடர்பிலே இருவேறு கருத்துக்கள் இருக்க முடியாது, நீதி தொடர்பிலே இருவேறு அளவுகோல்கள் இருக்க முடியாது, இலங்கை தீவினுடைய இனப்பிரச்சினை தொடர்பிலே நீதியான நிரந்தரமான அரசியல் தீர்வு எந்த அடிப்படையில் அமைய வேண்டும் என்பதை இந்தியாவுக்கோ அல்லது மேற்குலக நாடுகளுக்கோ இலங்கை தமிழர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு ஏற்படுவதற்கு இந்த நாடுகள் அனைத்தும் கை கொடுக்க வேண்டும். 13வது திருத்தம் அரசியல் அமைப்புக்குள்ளே உள்வாங்கப்பட்டிருக்கிற இந்த திருத்தம் நமது அரசியல் அபிலாஷைகளை பூரணமாக திருப்திப்படுத்த முடியாது என்பதை ஆரம்பத்திலிருந்தே தமிழர் தரப்பு சொல்லி வந்திருக்கிறது. ஜனநாயக களத்தில் நின்றவர்களும் சரி, ஆயுத போராட்ட இயக்கங்களாக அப்பொழுது இயங்கிக் கொண்டிருந்தவர்களும் சரி, அந்த கருத்தை அன்றைக்கே சொல்லியிருந்தார்கள், தொடர்ந்தும் சொல்லி வந்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அப்பால் சென்று ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு தொடர்பிலே திட்டவட்டமான நிலைப்பாட்டை சர்வதேச ரீதியாக பல்வேறு நாடுகளின் பிரச்சினைகள், இன மோதல்கள், தேசிய கேள்விகள் தீர்க்கப்பட்டிருப்பதன் அறிவு பின்னணியிலே ஓர் தீர்வு எட்டப்படுவதற்கு சர்வதேச சமூகம் ஆக்கப்பூர்வமாக உறுதியாக கை கொடுக்க வேண்டியது காலத்தின் தேவை என்று நாங்கள் கருதுகின்றோம். இப்பொழுதுதான் கடந்த 2.5 ஆண்டுகளாக சிங்கள சமூகம், பெரும்பான்மை சமூகம் அதனுடைய கொடுமையை உணரத் தொடங்கியிருக்கிறது. 1979 ஆண்டின் 48ஆம் இலக்க சட்டமான இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே தமிழ் மக்கள் அனுபவித்து வந்திருக்கிற கொடுமைகள்,
கொஞ்ச நஞ்சம் அல்ல. ஆகவே தமிழ் மக்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பிலே இப்பொழுது சிங்கள மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிற விழிப்புணர்ச்சியை இட்டு அது ஆக்கப்பூர்வமானது என்பதை தங்கள் அனுபவ பின்னணியிலே ஒரு கருத்தாக, திட்டவட்டமான கருத்தாக பார்க்கிறார்கள், முன்வைக்கிறார்கள். பயங்கரவாத தடை சட்டம் மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்றுதான் நேற்றைய தினம் நான் குறிப்பிட்ட ஐக்கிய நாடுகள் மன்றத்தினுடைய கூட்டத்தொடரிலே பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அது மாற்றி அமைக்கப்படுவது என்பது எங்கள் நிலைப்பாடு அல்ல. அது ஒட்டு மொத்தமாக வரலாற்றின் குப்பை தொட்டிக்குள்ளே வீசப்பட வேண்டும் என்பதுதான் தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அது சாத்தியமற்றது என்று சர்வதேச சமூகம் கருதுமாக இருந்தால், அவ்விதம் மாற்றி அமைக்கின்ற பொழுது அதனுடைய கோர பற்கள், கொடுமையான ஏற்பாடுகள் பிடுங்கி முற்று முழுதாக பிடுங்கி எறியப்படுவதை சர்வதேச சமூகம் உறுதிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். ஏனெனில் பயங்கரவாதம் என்ற பெயரிலே பல்வேறு நாடுகளிலே, குறிப்பாக இலங்கை போன்ற நாடுகளிலே மக்கள் சந்தித்தது எல்லாம் பிரதானமாக அரச பயங்கரவாதம் என்பதுதான் வரலாற்று ரீதியான உண்மை. எங்களுடைய கட்சியின் தலைமையாக பயங்கரவாத தடை சட்டம் 3 ஆண்டுகளுக்கு மாத்திரம் தற்காலிகமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டது இன்றைக்கு 44 ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு விடயம், இந்தியா போன்ற தரப்புகள் 13வது திருத்தத்தை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்றால், இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் கீழ்தான் அந்த 13வது திருத்தம் 1987 நவம்பர் மாதம் கொண்டு வரப்பட்டது. நாங்கள் இன்னொன்றை இந்தியாவிடம் கோரிக்கையாக விடுவிக்க விரும்புகிறோம். அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட பொழுது தமிழர் விடுதலை கூட்டணி தலைவர்களும், அதே போல 6 தீவிரவாத இயக்கங்களுடைய தலைவர்கள் எல்லோருமே சாம்ராட் ஹோட்டலிலும், தலைவர் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் அசோகா ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டு நடைபெற்ற அந்த கலந்துரையாடலின் பொழுது 6 தீவிரவாத இயக்கங்களுக்கும் தமிழர் விடுதலை கூட்டணிக்கும், அதிலே அப்பொழுது டெலோ இயக்கத்தின் சார்பிலே திரு ஸ்ரீகாந்த் அவர்களும் திரு செல்வம் அடைக்கலான் கலந்து கொண்டிருந்தார்கள். அமரர் ராஜீவ்காந்தி அவர்கள் கொடுத்த வாக்குறுதி என்னவென்றால், வடக்கு கிழக்கு இணைக்கப்பட்டிருக்கும், அது ஒருபோதும் பிரிக்கப்படாது. அப்படி என்றால் நீங்கள் கிழக்கு மாகாணத்தில் ஏன் ஒரு வாக்கெடுப்பை போட்டிருக்கின்றால், அது ஜேஆர் ஜெயவர்தனாக கொடுக்கப்பட்ட திருப்புச்சீட்டு, நாங்கள் அதை பார்த்து கொள்வோம் என்று சொன்னார்கள். எத்தனையோ ஜனாதிபதிகள் வந்து 18 ஆண்டுகள் ஓராண்டிலே நடத்தப்பட வேண்டிய அந்த வாக்கெடுப்பு நடத்தாமல் இந்தியா தொடர்ந்து நீடித்து வந்தது. ஆகவே இந்தியாவுக்கு ஒரு கடமை இருக்கிறது, நிரந்தரமாக்குவதை உறுதிப்படுத்த வேண்டும். இன்னொரு விடயம் வடகிழக்கு இணைப்பை, அது இன்றைக்கு பாராளுமன்றத்திலே அவர்கள் அந்த 42வது மாகாண சபை சட்டத்திலே இருக்கிறது. அருகருகாக இருக்கக்கூடிய 2 அல்லது 3 மாகாணங்கள் சாதாரண பெரும்பான்மையுடன் இணைக்கப்பட முடியும், அதை அவர்கள் செய்யலாம். இன்னொரு விடயத்தை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். இன்றைக்கு இலங்கைக்குள்ளே இவர்கள் இருப்பதையே தரமாட்டோம் என்று கூக்குரல் இட்டுக் கொண்டிருந்தால் அடுத்த என்ன? நாங்கள் சர்வதேச ரீதியாக ஏற்கனவே சர்வதேச சமூகத்தை பார்த்து நாங்கள் கேட்க வேண்டியிருக்கிறது. 90களுக்கு பின்னர் ஒரு பொதுசன வாக்கெடுப்பு தான் இதுவரை எத்தனையோ நாடுகளிலே நடைபெற்றிருக்கிறது. சுதந்திரமா மாகாண சபைகளா என்ற ஒரு வாக்கெடுப்பை நடத்துகின்ற நிலைமையை நோக்கி செல்லும். ஆகவே அதை நாங்கள் அதுக்கு ஆதரவு தருமாறு கேட்போம். ஆகவே சிங்கள பெரும்பான்மையினர், சிங்கள பௌத்த தீவிரவாதிகள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இது நீங்கள் நினைப்பது போல எங்களை இந்த நாட்டுக்களிலே அடக்கி ஒடுக்கி நசுக்குவது போல, இன்றைக்கு சிங்கள கிறிஸ்தவர்களை நீங்கள் நசுக்குகின்றீர்கள், ஒட்டுமொத்த சமூகங்களையும் சிங்கள பௌத்தர்கள் அல்லாதவர்களை நசுக்குகின்ற நிலைமைக்கு முடிவு வரும். ஆகவேதான் இந்த சுதந்திர தினத்தை கறுப்பு தினமாக்குகின்ற நடவடிக்கைக்கு எங்களுடைய பரிபூர்ண ஆதரவை நாங்கள் வழங்கி நிற்கிறோம்.